யாப்பிலா பாடலையனும் யார் தரும் கவிதையனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழை உன்னை முதலில் வணங்கி ஈன்ற பொழுதின் பெரிதவந்த என் தாயையும் சான்றோனாக்கிய எனது தந்தையையும் அறிவு புகட்டிய ஆசான்களையும் வணங்கி இந்த நல்லதொரு புத்தக திருவிழாவையும் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்தினர், இன்றைய சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், பொதுமக்கள், நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். 2011 நான் எழுதின ஒரு புத்தகத்திற்கு 11 கழித்து ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களை போன்ற வளரும் எழுத்தாளர்கள்லாம் இது மாதிரி யாராவது பாராட்டினீங்கனாக்கா இன்னும் எழுதணும்னு தோணும். என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பேப்பரில் என்னுடைய பெயரை பார்த்த உடனே எனக்கு முதல்ல தோன்றினது என்ன அப்படின்னா, மீண்டும் அடுத்த புத்தக திருவிழாவிற்குள்ள மினிமம் 2 புத்தகங்களாவது எழுதி அதை இதே மேடையில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இதை தாண்டி இந்த புத்தகத்தை நான் எழுத காரணமானவர் அப்படின்னா, நாமக்கல் கிரீன் பார்க் பள்ளியினுடைய தாளாளரும் எனது நெருங்கிய நண்பருமான திரு சரவணன் ஐயா அவர்கள். சுருக்கமாக சொன்னால், எனக்கு இன்றைக்கி கிடைச்ச முகவரிக்கும் அவர் தான் காரணம், முதல் வரிக்கும் அவர் தான் காரணம். அவர் படித்த இந்த பள்ளியிலேயே எனக்கு என்னுடைய புத்தகத்துக்கு சிறப்பு செய்யப்பட்டிருப்பது என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதை தாண்டி இந்த புத்தகம் ஏன் எழுதினேன் அப்படின்னா, நம்ம தமிழர் திருநாள் பொங்கல்லிருந்து தமிழ் கடவுளுக்காக நம்ம கொண்டாடப்படும் தைப்பூசம் வரைக்கும் எந்த திருவிழாவையுமே எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்க. எதுக்கடா கொண்டாடுற தெரியாது, காவடி எடுக்கணும், கோயிலுக்கு போகணும், தீபம் மிதிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், பொங்கல்னால் பொங்கல் வைக்கணும், சாப்பிடணும், தீபாவளினா பட்டாசு வெடிக்கணும், அவ்வளோதான். இதை தாண்டி இந்த எஸ்பெஷலி ஒரு 50 மேலே இருக்கிறவங்க வேணால் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 30 கீழே இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இதை பற்றி தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஏன்னா 30 ஆசிரியராக பணிபுரியும் அதை எனக்கு வந்து மேடையில் கிடத்த அடித்த அங்கீகாரம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டே இங்கே வந்து இருக்கிறது தான். அப்போது இந்த 30 வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச தகவல்கள் ஒரு ஆதங்கம்தான் இந்த புத்தகத்தை எழுத தூண்டியது. இந்த புத்தகம் எழுதும்போது நிறைய விஷயங்களை குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதன் காரணமாகத்தான் இதை கட்டுரை வடிவத்தில் வேண்டாம், ஒரு சின்ன கதை வடிவத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கதை வடிவத்தில் கொடுத்து ஓரளவு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இதில் இந்த பண்டிகைகளை பற்றி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கொடுத்தாலுமே கூட பண்டிகைகளை பற்றிய கருவை கொடுத்தது எனக்கு உரு கொடுத்த எனது அம்மா. ஒவ்வொன்றுக்குமே இதுதான் இதுதான் இப்படி தான் இதுக்கு தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி 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 அதை வச்சு தான் நான் எழுதினேன். கரு கொடுத்தது அம்மா, அதுக்கு கதை உரு கொடுத்தது இந்த குரு, அவ்வளோதான். அதனால் என்னோட தாயார் இந்த சிறப்பு செய்யப்படும் போது என்னுடன் இல்லை என்றாலுமே கூட அவர் கண்டிப்பாக இந்த விழாவுக்கு சொர்க்கத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையெல்லாம் எழுதும்போது எனக்கு பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர் அப்படிங்கிறதுனால நான் கூடுதலாக நான் வந்து ஒரு பள்ளியினுடைய இயக்குநராக மட்டும் அல்லாமல் அந்த பள்ளியிலேயே ஸ்கூலில் டீச்சராகவும் இன்று வரைக்கும் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு வேக வேகமாக புறப்பட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நினைக்க. அப்படி இருப்பதன் காரணமாக ராத்திரி 10 மேலே தான் எழுதவே உட்காருவேன். அப்படி எழுதும்போது என் மனைவி எப்போவுமே வந்து எங்க 10:30 11 காஃபி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வருவாங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஃப்ளோ ஓடிட்டுருக்கும், அழகாக எழுதி நல்ல வார்த்தை வந்துட்டுருக்கும்போது ஏங்க காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டால் எவ்வளவு எரிச்சல் வரும்னு உங்களுக்கு தெரியும். அத்தனையும் கடும் சொற்களாக மாற்றி தான் அவங்கள சொல்லி ஏ எழுதிட்டு இருக்கல சும்மா இருக்க மாட்டேன் சும்மா தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் எல்லா தொல்லைகளையும் பொறுத்து கொண்டு எத்தனை கடுஞ்சொற்கள் வீசினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு எனக்காக மீண்டும் அடுத்த நாள் அதே மாதிரி எழுதும்போது அதே மாதிரி காஃபி கேட்பாங்க. அத்தகைய உள்ளம் கொண்ட எனது மனைவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். மூன்றாவதாக நான் கதையெல்லாம் எழுதி முடிச்ச உடனே நான் முன்னாடியே சொன்ன இளம் தலைமுறையினருக்கான கதை இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற 2 இளம் தலைமுறையினர் என்னுடைய பையனும் பொண்ணும் தான். நான் எழுதி முடிச்சோடனே கதையை கொண்டு வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுப்பேன், அவள் படிச்சு அவன் பையன்கிட்ட என்னோடய அவங்க தம்பிகிட்ட கொடுப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து அதில் விமர்சனம் சொல்லுவாங்க. அப்பா இது நல்லா இல்லைப்பா, அவங்க லாங்குவேஜில் சொன்னால் அப்பா இது மொக்கையாக இருக்குப்பா, இது சரியில்லைப்பா, இது இப்படி மாற்றுப்பா அப்படின்னு. அதனால் என்னுடைய முதல் வாசகர்கள் என்னுடைய முதல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேரில் என்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்து கடன்பட்டிருக்கேன். அதை தாண்டி இந்த புத்தகம் இந்த அளவுக்கு அழகாக வடிவமைக்கப்பட்டு வந்ததற்கான காரணம் என்னுடைய நண்பரும் பிரியம் பிரிண்டர்ஸ் அச்சக உரிமையாளருமான திரு சஞ்சீவி அவர்கள், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை உரித்தாக்கணும். எல்லாத்த விட இந்த புத்தகம் 11 முன்னாடியே நான் போட்டிருந்தாலுமே கூட
அது இன்னைக்கு நாமக்கல் நகரை வளம் வர காரணமாக என்ன இந்த இடத்துல சிறப்பு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா, நாமக்கல் தமிழ் சங்கம், இந்த நாமக்கல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு மருத்துவர் குழந்தைவேல் ஐயா உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமான ஏற்புரையும் சொல்லியிருக்காங்க, அதனால் மிக சுருக்கமாக தான் முடிக்கணுங்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு சின்ன செய்தியோடு நிறுத்திக்கிறேன். மானம் காப்பது பருத்தி நூல் மட்டுமல்ல, படிக்கும் நூலும் தான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். இங்கே இளைய தலைமுறையில் இருந்தாக்கா கண்டிப்பாக படியுங்க. இன்றைக்கி வாசிப்பதை பற்றி பேசுவதற்கு தான் ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவர்கள் முன்னாடி நான்லாம் பேசவே கூடாது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை சிறப்பு செய்வதன் காரணமாக நான் இந்த ஏற்புரைக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஒரு செய்தியோடு மீண்டும் ஒரு முறை நான் அழைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய எனது நண்பர்கள் மற்றும் இங்கே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் நமது மாவட்ட நிர்வாகத்தினர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.